தமிழ்நாடு முழுவதும் வரும் பத்தாம் தேதி முதல் ஊரடங்கு கட்டுப்பாட்டு அறிவிப்பு எவை இயங்கும் எவை இயங்காது ஒரு முழுமையான பரபரப்பு ரிப்போர்ட் சற்று முன் வழியான அதிரடி உத்தரவு முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை மத்திய அரசால் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இதற்கான தடை தொடரும் தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்த விதமான தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு வரும் பத்தாம் தேதி முதல் தடை விதிக்கப்படுகிறது பத்தாம் தேதி முதல் கோயம்பேடு வணிக வளாகத்தில் செயல்படும் சில்லறை வியாபார காய்கனி அங்காடிகள் மட்டும் செயல்பட தடை விதிக்கப்படுகிறது தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் தனியார் நிறுவனங்கள் அலுவலகங்கள் மற்றும் உணவு விடுதிகளில் பணிபுரியும் பணியாளர்கள் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களின் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படுவதையும் கை அதாவது சானிடைசர் யூஸ் பண்றதையும் முகக்கவசம் அணிவதையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உறுதி செய்து அனுமதிக்க வேண்டும் அப்படி ஒழுங்கா அந்த அவங்க பண்ணலனா அவங்கள வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாவட்டங்களுக்கு இடையேயான அரசு பொது மற்றும் தனியார் பேருந்து மற்றும் பெருநகர சென்னையில் இயக்கப்படும் மாநகர பேருந்துகளில் எப்படி போகணும் அப்படின்னா எத்தனை சீட் இருக்கோ அத்தனை பேர் மட்டும் தான் சீட்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் போகணும் எந்திரிச்சோ தொங்கிட்டோ இந்த மாதிரினா போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை போட்டிருக்காங்க மக்கள் தான் இதை கடைபிடிக்கணும் ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ஒரு ஐம்பது சீட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஐம்பது ஐம்பது சீட்டில் ஐம்பது பேர் தான் இருக்க முடியும் முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியினை கடைபிடிப்பது உள்ளிட்ட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றி காய்கறி கடைகள் பலசரக்கு கடைகள் வணிக வளாகங்கள் அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கஸ்டமர் மட்டும் இருக்கிற மாதிரி நைட்டு பதினோரு மணி வரை வச்சுக்கலாம் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் உள்ள மொத்த இருக்கைகளில் ஐம்பது விழுக்காடு இருக்கைகள் மட்டும் வாடிக்கையாளர்களுக்கு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வச்சுக்கலாம் கேளிக்கை விடுதிகளில் ஐம்பது விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது பொழுதுபோக்கு பூங்காக்கள் பெரிய அரங்குகள் உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் இடங்கள் ஐம்பது விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது அனைத்து தேட்டர்களிலுமே ஐம்பது சதவீத சீட்டு விட தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க உள் அரங்கங்களில் அனுமதிக்கப்படும் நிகழ்ச்சிக்கு இரநூறு நபர்கள் மட்டும்தான் இருக்கணும் அதிகபட்சம் சொல்லியிருக்காங்க விழாக்கள் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து உள் அரங்குகளை வைப்பாங்க மேக்ஸிமம் இரநூறு பேர் தான் இருக்கணும் திருமண நிகழ்வுகளுக்கு நூறு நபர்கள் இறுதி ஊர்வலங்களுக்கு அதிகபட்சம் நபர்கள் தான் இருக்கணும் விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் பார்வையாளர்கள் அனுமதி கிடையாது ஆடியன்ஸ் விளையாடணும் நிலையான விளையாட்டு பயிற்சிகளுக்கு மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் இரவு எட்டு மணி வரை அனுமதிக்கப்படுது இருப்பினும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை சின்ன திரை வெள்ளித்திரை படப்பிடிப்பில் கலந்து கொள்வோர் ஒன்னு நீங்க கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்கணும் அதாவது ஆர்டிபிசிஆர் ச பரிசோதனை செய்திருக்கணும் இல்லைனா தடுப்பூசி போட்டிருக்கணும் அவங்க தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து மூன்று பேர் வந்து டிராவல் பண்ணிக்கலாம் ஆட்டோக்களில் டிரைவர் தவிர்த்து ரெண்டு பேர் அதாவது டிரைவர் அப்புறம் ரெண்டு பேசஞ்சர் இவ்வளோ தான் இருக்கணும் வெளி மாநிலம் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர நபர்களை இ பாஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மாவட்டத்துக்கு மாவட்டம் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வெளி மாநிலம் வெளிநாடு மட்டும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு